வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறது உங்களுக்கு அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்கும். ஸ்ட்ராட்டஜி அண்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பனிங்குரிய லிங்க் ஓப்பன் ஆகும். நிஃப்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2% டவுன் ஆயிருக்கு. அதாவது 225 பாயிண்ட்ஸ், சென்செக்ஸ் 700 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி பெரிய லெவலில் ஃபாலிங்ஸ் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதாவது நிஃப்டி வந்து இன்றைக்கி கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும், மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும், ஏன்னா ஜிடிபி வந்து நெகட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காண்டி தான் ஜிடிபியினுடைய நெகட்டிவ்னஸ்ஸு. அடுத்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பனிங்கில் 11,000 கீழே ஓப்பன் ஆகிட்டு 11,000 கிட்டே அதால் போகவே முடியல. 11,000 கீழே ஓப்பன் ஆனாலே அங்கேயே செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஓப்பன் ஹையே பார்த்தீங்க அப்படின்னா 960-967 தான். ஓப்பன் ஹையுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலேருந்து செல்லிங் ப்ரெஷரில் 900 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகி 888 வந்துச்சு. பட் ஆனால் 888 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் நின்றுட்டே இருந்துச்சு மார்க்கெட் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும். ஆஃப்டர்நூன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு 888. அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 800 பிரேக் அவுட் ஆகி 797 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங்கில் வந்து நின்றுச்சு. ஸோ இது ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக 11,000, 10,888 இந்த மாதிரி வரிசையாக பிரேக் அவுட் ஆனது நல்ல ஒரு ஃபால். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்பவே வந்து டவுனில் வந்து வந்துருச்சு. ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி வந்து டவுனு, அது நெகட்டிவ்னஸ் இண்டிகேட் பண்ணிருச்சு. அதே மாதிரி நிறையா பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து மெர்ஜிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது. ஒரு சில பேங்க்குக்கு அது மெர்ஜிங் வந்து கரெக்டாக வரல, அதனால் நெகட்டிவ்னஸாக கனரா பேங்க் அந்த மாதிரி பேங்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10% கிட்டே இன்றைக்கி டவுனில் வச்சு. ஸோ இது ஸ்டாக்ஸ்லேயும் வேறு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ்லாம் வந்து 4% கிட்ட டவுனு. ஸோ அதெல்லாம் மேஜரான இண்டெக்ஸில் இருக்க ஒரு மேஜரான ஸ்டாக் டவுனு. HDFC, ICICI இந்த மாதிரி ஸ்டாக்ஸும் எல்லாம் டவுன் ஆனதுனால ஓவரால் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 225 வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை விட செம டவுனில் விழுந்துச்சு. இதனால் இன்றைக்கி ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து நிஃப்டி ஃபார்ம் பண்ணிச்சு. 2% டவுனில் இன்றைக்கி ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பேரிஷ் ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மார்க்கெட்னுடைய ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் வந்து 11,150 கிட்டேயும், டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 10,600 கிட்டேயும் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் மாறி மாறி போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் இந்த ரேஞ்ச் இந்த ஸ்குவீஸை விட்டு எந்த சைடு வெளியே பிரேக் அவுட் ஹெவியாக கொடுக்குதோ அந்த சைடு தான் மார்க்கெட் ஹெவியான ஒரு மூமெண்ட் கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் இதுக்குள்ளே தான் இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆகக்கூடிய சான்சஸும் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து 800 கீழே பிரேக் அவுட் கொடுத்தாலும் மார்க்கெட் வந்து இன்னமும் வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸாக திரும்புறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது இப்போதைக்கு வந்து 797 க்ளோஸ் ஆயிருக்குல்ல. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் லெவலாக பார்த்தீங்க அப்படின்னா 730 ரேஞ்ச் கிட்டக்க வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்துட்டு சப்போர்ட்டிவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 730 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து அகெயின் பாசிட்டிவ் பயாஸ் போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக 640 கிட்டே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து நமக்கு ஒரு டர்ன் ஓவர் ஆன ரேஞ்சஸ், ரெண்டு ரேஞ்சஸ்ஸு. ஸோ அந்த 700-730 கீழே 640 ரேஞ்ச், இந்த ரெண்டு ரேஞ்சுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ரெண்டு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அகெயின் நெகட்டிவ் போகும். 600 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓவரால் ட்ரெண்டே வந்து ஓவரால் நெகட்டிவ்னஸ் ஆரம்பிச்சு ரொம்ப மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் சப்போர்ட்டாக நம்ம 730 பார்க்குறோம். அதே மாதிரி அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 888 ரேஞ்ச் இருக்கும். இந்த 880-900 ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடில் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக 11,000 கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேலே இருக்க ரெண்டு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸில் எது பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கேற்ற அளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த அப்சைடில் 10,880 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் அப்டேட்டடாக வந்துட்டே இருக்கும். அது பார்க்குற மூலிமா நீங்களும் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். நன்றி.